அமெரிக்காவில் புளோரிடாவின் தம்பாவில் உள்ள மெக்டொனால்ட் விற்பனை நிலையத்துக்கு இன்டர்வியூக்கு போகும் அனைவருக்கும் சம்பளம் அளிக்கப்படும் என்ற செய்தி இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 1940 கலிபோர்னியாவைச் சேர்ந்த ரிச்சர்ட் மற்றும் மோரிஸ் மெக்டொனால்ட் சகோதரர்களால் மிகவும் சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட டிரைவ் இன் ஹாம்பர்கர் ரெஸ்டாரண்ட் தான் இன்று உலகமே கண்டு வியக்கும் மெக்டொனால்ட்ஸ். உலகம் முழுவதும் கிளைகள் கொண்டது மெக்டொனால்ட்ஸ். புளோரிடாவில் உள்ள ஒரு கிளை நிர்வாகம் ஆன்லைன் வர்த்தகத்தை விரிவாக்க மக்களை கவரும் திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தங்களுடைய நிறுவனத்துக்கு வேலைக்கு இன்டர்வியூவுக்கு வருபவர்களுக்கு சம்பளம் அளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. தேர்வு செய்யப்பட்டாலும் இல்லை என்றாலும் அந்த நாளுக்கான $50 அதாவது இந்திய மதிப்பில் ₹3,700 சம்பளமாக கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. இந்த விளம்பரம் அடங்கிய புகைப்படம் ஒன்றை அப்பகுதியைச் சேர்ந்தவர் ஒருவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் நேர்காணலுக்கு வந்தால் போதும் $50 வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மெக்டொனால்ட் உலகின் நீண்ட தொடர் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம். இது கிட்டத்தட்ட 100 மொத்தம் 30,000 அதிகமான கிளைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. 1940 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனத்துக்கு உலகம் முழுவதும் தினமும் 69 மில்லியன் கஸ்டமர்கள் வந்து செல்வதாக மெக்டொனால்ட் தெரிவித்துள்ளது. COVID-19 ஊரடங்குக்கு பிறகு பல உலக நாடுகளைப் போல அமெரிக்காவைச் சேர்ந்த பல நிறுவனங்களும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தன. ஊரடங்கு தளர்வுகளுக்கு பிறகு மீண்டும் கடைகளை திறந்துள்ள நிறுவனங்கள் பல்வேறு யுக்திகளை கையாண்டு மீண்டும் வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் வியாபாரத்தை பெருக்க வேண்டும், தொழில் பழைய நிலைக்கு மீண்டும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்போது திறமையான பணியாளர்களையும் நிபுணர்களையும் பல்வேறு சலுகைகளை கொடுத்து தங்களுடைய நிறுவனங்களில் பணியமர்த்த முன்வந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மெக்டொனால்ட்ஸின் இந்த அறிவிப்பு. மெக்டொனால்ட்ஸின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இளைஞர்கள் நீண்ட வரிசையில் இன்டர்வியூக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.